ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம வீட்டில் பாதுகாப்போட செயல்படுவது மிக மிக சிறப்பு. வீட்டின் பாதுகாப்பை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்கள் கூற விரும்புறேன். அது என்னன்னா, அதாவது வந்துட்டு நீங்க வீட்டில் எந்த ஒரு உணவுப் பொருள், அதே மாதிரி குடி தண்ணீர், இதெல்லாம் தயவு செய்து மூடி வைங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் அன்போட கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு நீங்க உணவுப் பொருள், குடி தண்ணீர், இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில நீங்க மூடி வச்சிருக்கிறது மிக மிக நல்லது. அதாவது வந்து கெட்ட விஷப்பூச்சிகள் வந்து உள்ள விழுந்துருச்சுன்னா, நாம தெரியாம தண்ணியை குடிச்சிட்டோம்னா அது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால எந்த ஒரு உணவுப் பொருள், குடி தண்ணீர், இதெல்லாம் வந்து தயவு செய்து மூடி வைங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுவீங்க, கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவீங்க, அதாவது அந்த அடுப்புகளை யூஸ் பண்ணுற சமயத்தில் நீங்கள் செல்ஃபோனில் பேசுவதை தவிர்க்கணும். அதாவது எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு செல்ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால. நீங்கள் வந்துட்டு அடுப்பில் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க, அது வந்து பல விபத்துக்களை ஏற்படுத்தும். ஆகையால் சொல்கிறேன், நீங்கள் கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு இதை பயன்படுத்தையில் வந்து நீங்கள் அடுப்புகளுக்கு பக்கத்திலே இருந்து அந்த சமைக்கின்ற உணவுப் பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் உறங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில சமயம் செக் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அப்போ நீங்கள் தூங்க போகும்போது கேஸ் அடுப்புகள்லாம் கீழேயும் ரெகுலேட்டர், அதே மாதிரி கேஸ் அடுப்புக்குரிய வால்வுகள்லாம் சரியான முறையில் அடைச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அடுப்பு ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி நீங்கள் கேஸ் அடுப்பு பயன்படுத்தையில் தயவுசெய்து சொல்கிறேன், அது பக்கத்தில் போகையிலேயே நீங்கள் தெரியும் ஒரு சில வாடைகள் அடிக்கும், அது மெர்காப்டன் சேர்த்துக்கனால அந்த கேஸ் லீக்கை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆகையால் நீங்கள் போனோடனே டக்குன்னு பற்ற வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி வாடை தென்பட்டால் நீங்கள் பற்ற வச்சிடக்கூடாது. அதே மாதிரி லைட்டையும் நீங்கள் ஆன் செஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஃபயர் உண்டாயிரும். அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படி வாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நீங்கள் பற்ற வைக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா இந்த கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்புனால பலவித பெரிய பெரிய விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் இந்த கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு பயன்படுத்துறதுல மிக மிக கவனமாக செயல்படணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி இடி பெரிய மழை பெய்யுது, இடி மின்னலோட மழை பெய்யுதுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் இந்த செல்ஃபோன்களை சார்ஜ் போட்டிருக்கதை தயவுசெய்து எடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் டிவிகளுக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க, அதையும் நீங்கள் துண்டிச்சிருங்க. ஏன்னா பல சேதாரங்களை ஏற்படுத்தும், விபத்துக்களை ஏற்படுத்தும். இடி மின்னல் பயங்கரமாக பேஞ்சிக்கிறதுனா நீங்கள் செல்ஃபோனில் சார்ஜ் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் செல்ஃபோன் பாதிப்படையும், அதே மாதிரி டிவிகளுக்கும் பாதிப்படைய சான்சஸ் இருக்குது. ஆகையால் நீங்கள் வந்துட்டு அந்த சார்ஜ் போட்டிருந்தீங்கனாலும் அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி கேபிள் கனெக்ஷன் இருந்தாலும் பிடுங்கி விட்டுருங்க. அது வந்து மிக மிக உங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா எந்தவித பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி இடி மின்னல் வர்ற சமயத்தில் நீங்கள் செல்ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணி நீங்கள் பேசுகிறத தவிர்த்தணும். அதே மாதிரி ஒரு சில வீடியோக்கள் அதில் பார்த்துட்ருப்பீங்க அந்த சமயங்களில், ஏன்னா வந்து செல்ஃபோனுக்கு அலைக்கற்றை மூலம் தான் எல்லாமே ஒளிபரப்புகிறாங்க. ஆகையால் பெரிய பெரிய இடி மின்னல்கள் வர்றது நேரத்தில் நீங்கள் அந்த செல்ஃபோனை நெட்டை ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் செல்ஃபோன் வந்து நெட்டை ஆன் பண்ணி பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. அதாவது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது வந்து குடும்பங்களில் வந்துட்டு உணவுப் பொருள்லாம் தயவுசெய்து எல்லா உணவுப் பொருளையும் மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு பயன்படுத்துறதுல மிக மிக கவனமாக இருங்க. அதே மாதிரி மழை இடி மின்னல் காலத்தில் செல்ஃபோனுக்கு சார்ஜர் போடுறத தவிர்த்துருங்க. கேபிள் கனெக்ஷனையும் அந்த வயரையும் மூடிக்கி விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆகையால் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.